வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் புவனேஸ்வரில் வந்து டெக்னிக்கல் போஸ்ட் குரூப் சி அண்டு குரூப் பி போஸ்ட்டுக்கு வந்து ஜாபுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, டிப்ளமோ அண்டு ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி எவ்வளோ, ஓகேங்களா, ஏஜ் இதெல்லாம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட்டாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுற ஜாப் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை வந்து சேரும். ஓகேங்களா, ஓகே. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஐடிஐ இல்லைனா டிப்ளமோ முடிச்சுட்டு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்திருந்தால் நம்ம சேனலில் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் காரைக்காலில் இருக்கிறதுக்கு வந்து ஜாபுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. அதையும் வந்து வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் அந்த ஜாபுக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு கீழே வர்றது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிசர்ச் அண்டு எஜுகேஷன் இந்த இதில் வரும். ஓகேங்களா, புவனேஸ்வரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சி அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகேங்களா, அனிமல் ஹவுஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்து எஸ்சியில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 44,900 ஸ்டார்டிங் சேலரி. ஓகேங்களா, லெவல் 7, இது வந்து பேசிக் தான். நெக்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி மெக்கானிக்கல். ஓபிசியில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெவல் 6 வந்து உங்களுக்கு வந்து சேலரி தர்றாங்க, 35,400 பேசிக் பே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி லைப்ரரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்சியில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெக்னீஷியன் சி மெஷினிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஆரில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது, லெவல் 4 வந்து உங்களுக்கு சேலரி தர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்னீஷியன் சி லைப்ரரி. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்டியில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெக்னீஷியன் பி மெஷினிஸ்ட், இதுவும் வந்து எஸ்டிக்கு இருக்குது. ஓகேங்களா, லெவல் 3 வந்து சேலரி தர்றாங்க, 21,700. நெக்ஸ்ட் வந்து டெக்னீஷியன் பி ஃபிட்டர் அண்டு வெல்டர், ஃபிட்டர் வெல்டர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது, யூஆரில் இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெக்னீஷியன் பி எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்டியில் தான் இருக்குது, இதுக்கும் வந்து லெவல் 3 தான் வந்து உங்களுக்கு வந்து தர்றாங்க. ஓகேங்களா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஎஸ்சி லைஃப் சயின்ஸு சுவாலஜி இந்த மாதிரி அனிமல் சயின்ஸ் வித் மினிமம் 60% மார்க் இருக்கணும். எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 வந்து ரிலீவன்ட்டு இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் வந்து 18 37 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸாக ஜாப் ப்ரொஃபைலில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் மெக்கானிக்கல் டிப்ளமோ மெக்கானிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட் வித் மினிமம் 60% மார்க்கு. ஓகேங்களா, டிசரபிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் டிசைன் டிராயிங் ஸ்பெசிஃபிகேஷன் சாலிட் ஒர்க்ஸ் ஆட்டோகேட் அண்டு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் டு ஒர்க் ஷாப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, அட்லீஸ்ட் 1 ஆஃப் ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் போத் சிஎன்சி அண்டு கன்வென்ஷனல் மில்லிங் டர்னிங் மிஷினிங் அலாங் வித் நாலேஜ் ஆஃப் சூப்பர்வைசரி ஒர்க் இன் எனி ஒர்க் ஷாப் ஆர்என்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஜாப் ப்ரொஃபைலும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் லைப்ரரி, அதுக்கும் வந்து குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி லைப்ரரி சயின்ஸில் வந்துருக்கணும். ஏஜ் லிமிட்டு ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெஷினிஸ்ட்டு டெக்னீஷியன்சி மெஷினிஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, 4 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நீங்கள் வந்து மெஷினிஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெக்னீஷியன்சி லைப்ரரி, இதுக்கும் வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சுட்டு வந்து மினிமம் 60% மார்க்கில் ட்ராட் சர்டிஃபிகேட் இன் மினிமம் 1 டியூரேஷன் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெஷினிஸ்ட்டு டெக்னீஷியன் பி, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10th வந்து ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 60 இருக்கணும், நீங்கள் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிலீவன் ட்ரேட் ஆஃப்டர் அப்டர்னிங் தி குவாலிஃபிகேஷன் வித் கன்வென்ஷன் மில்லிங் அதாவது கன்வென்ஷன் மில்லிங் மிஷின் இந்த மாதிரி இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்னீஷியன் பி ஃபிட்டர் வெல்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10th 60% மார்க் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்.
வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஎன்சி இந்த மாதிரி கன்வென்ஷன் மில்லிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜாப் ப்ரொஃபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்னீஷியன் பி எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10th 60% மார்க் ப்ளஸ் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலீவன் ட்ரேட் அண்டு ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு பர்டிகுலர் ஆஃப் தி ஆடிட்டோரியம் லக்ஸர் ஹால் ஹாஸ்டல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஃபார் NISER ஸ்டாஃப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து என்னென்னு பார்த்துங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட் வந்து 60%, பர்சனல் இன்டர்வியூ 40%, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் காலர் போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து 100% வெயிட்டேஜ் வந்து டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா, ட்ராட் டெஸ்ட் குவாலிஃபையிங் நேச்சர் இஸ் மேண்டட்ரி ஃபார் தி போத் கேடர் போஸ்ட். ரெண்டு பேர்த்துக்குமே வந்து குவாலிஃபையிங் நேச்சர் வந்து எதுக்கு அப்படின்னா ட்ராட் டெஸ்ட். ஓகேங்களா, அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3/1/2022 வரையும் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.